Chikaku. Next example, example 2.14, modular arithmetic. Solve 8x is congruent to 1 mod 11. So 8x is congruent to 1 mod 11 na nammoda general expression elidivom. A is congruent to B mod n. Okay va? So if two integers are said to be congruent to each other, their difference should be a multiple of this n. Correct ah illaya? Adha nama paathirukkudiya congruence modulus statement. Correct ah? So A minus B equals Kn. Abdina na the difference, idinode difference, this difference will be a multiple of this n. N அப்படின்றது நமக்கு இங்க இருக்கக்கூடிய டிவைசர். சோ நம்ம எந்த டிவைசர் எடுக்கறோமோ அதனுடைய மல்டிபிளா இருக்கணும் the difference. கரெக்ட்டா? So which means எந்த மல்டிபிளா இருக்குது அப்படின்றது எப்படி அது வந்து நம்ம for integer k அப்படினு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணிரோம். For any integer k, for example 5th multiple இருக்கலாம், 6th multiple இருக்கலாம், அந்த மாதிரி. இப்போ a minus b ஓட வேல்யூ வந்து 5 நீங்க வந்து mod வந்து நான் 5 எடுக்கற அப்படினா 15 அப்படின்றது 5 ஓட எந்த மல்டிபிளா வரும், which multiple, third multiple. So 5 into 3 is 15. கரெக்ட்டா? So இந்த difference நீங்க ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சு வைக்கிறீங்கன்னா that should be a multiple of the divisor that you choose here. Okay வாமா? So for any integer kன்றப்ப எந்த மல்டிபிளா வேணாலும் இருக்கலாம். Okay வாமா? So இப்ப என்ன பண்ணலாம்? 8x இங்க கம்பேர் பண்றப்ப a வந்து 8x, b is the remainder அதாவது 1 இங்க. What is the divisor that you have chosen? 11. So 8x minus 1. 8x அப்படின்றது dividend, இது remainder. இதுல இருந்து இத நாம subtract பண்ணிரோம். Okay, this will be equal to for some multiple of n. இங்க n என்னது 11. So 11k. கரெக்ட்டா? 11k எப்படி எழுதுறேன்னு புரியுதா? a minus b equals kn அப்படின்றதா? a minus b na 8x minus 1 நமக்கு கொடுத்திருக்கிற equationல இருந்து equals 11 into k. ஓகேவா? சோ இப்போ என்ன அப்படினா மேம் இதுக்கு மேல எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லையே, இது எப்படி நான் மல்டிபிள் கண்டுபிடிக்கிறது அப்படினா ஃபார் எக்ஸாம்பிள் கிளாக்ல வந்து இந்த வேல்யூ எக்ஸாக்ட்டா வேல்யூ வந்துச்சுனா அடுத்தது கூட நம்ம கண்டுபிடிச்சிரலாம். இதுல எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படினா சோ நம்ம வந்து எதை கண்டுபிடிக்கணும்? வாட் யூ ஹேவ் டு சால்வ் ஃபார்? வி ஹேவ் டு சால்வ் ஃபார் x. கரெக்ட்டா? இந்த இடத்துல x க்கு எந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படினா this dividend will be a divisor of 11 leaving a remainder 1 அப்படினு கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா? So அப்ப என்ன பண்ணலாம் அப்படினா x அப்படின்றது தான் நமக்கு தேவை. We have to find out. So we keep 8x on this side and இங்க என்ன பண்ணலாம்? -1 can be shifted to the other side. அப்ப 11k it becomes +1. When shifted to the other side it will become +1. We have to solve for x. For which value of x this value will be a multiple of 11 அது leaving a remainder 1. Multiple னு சொல்றதை விட this value can be divided by 11 leaving a remainder 1. ஓகேவா? So, 8x அப்படின்றதுல நம்ம again என்ன பண்ணலாம்? x equals, okay, we have to find value of x. So, x மட்டும் இந்த சைடுல வச்சிட்டு 8 அந்த சைடுக்கு கொண்டு போனோம்னா it is 11k plus 1 by 8. ஓகேவாமா? சோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணனும்? k ல வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கணும். ஓகேவாமா? k ல we have to substitute values and see whether to find the values of x. அப்ப என்ன பண்ணனும்? here we can substitute k equal to 0. நான் rough columnல பண்றேன்டா first. ஏன் rough columnல பண்றேன்றதை understand பண்ணுங்க. k equal 0 னு substitute பண்றீங்கன்னு வெச்சுக்கோங்க. ஓகேவா? If you substitute k equal 0, what is the value of x? x equals 11 into 0 plus 1 by 8. ஓகேவா? 0 plus 1 by 8 அப்படின்றப்ப 1 by 8. x 1 by 8 அப்படினா இந்த இடத்துல நீங்க 1 by 8 ஆல மல்டிப்ளை பண்றீங்கனா 8x ஓட மல்டிப்ளை பண்றீங்க அப்படினா 8 into 1 by 8. So value என்ன 1. 1 வந்து 11 ஓட மல்டிபிள் ஆட கிடையாது. கரெக்ட்டா? சோ நம்ம என்ன பார்த்தோம்? the difference நீங்க கண்டுபிடிக்கிறதோ இல்ல இங்க இருக்கக்கூடிய டிவிடெண்டோ நீங்க 11 ஆல டிவைட் பண்றப்ப it should leave a remainder 1. So k equals 0 நமக்கு செட் ஆகாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? k equals 1. ஓகேவா? சோ k equals 1 அப்படினீங்கனா உங்களுக்கு x ஓட வேல்யூ என்ன கிடைக்கும்? சோ x is equals 11 plus 1 by 8 அப்படினு கிடைக்கும். 12 by 8 அப்படினா it is 4. Okay, sorry, not even 4. இதுவே again ஒரு fraction. 4 3s are 4 2s are. அப்ப 3 by 2 அப்படினு கிடைக்குது. So 3 by 2 இங்க சப்ஸ்டிட் பண்ணோம்னாலும் நமக்கு என்னது 11 ஓட டிவைசரா வராது. So again என்னது நம்ம இங்க என்னது integers தான் எடுக்கிறோம். நம்ம என்ன பண்றோம் இங்க? Integers தான் எடுக்கிறோம். இந்த 3 by 2 1 by 8 அப்படின்றப்ப இது எல்லாமே என்னது? அடுத்து ரேஷனல் நம்பர்ஸ் கேட்டகரி அதாவது டெசிமல் values குடுக்குற மாதிரி ஆயிடும். So k equals 2 சப்ஸ்டிட் பண்ணி பாத்தீங்கன்னா x ஓட வேல்யூ என்னது? இந்த ஈக்குவேஷனை நம்ம k வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தே வரோம். So x equals another 11 into 2 is 22. So 22 plus 1 by 8 again another 23 by 8. It will become a decimal. So K equals 3 அடுத்தது 11 3s are 33 33 plus 1 34 so என்னது 34 by 8 ன்னு வரும் இதுவும் நமக்கு கரெக்ட்டா வராது because 17 by 4 அப்படினு வரும் இதுவும் டெசிமல் so next என்னது K equals 4 அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்றோம் so x ஓட வேல்யூ என்னது 11 4s are 44 44 plus 1 45 so 45 by 8 again this will become a rational number decimal அடுத்தது என்னது K equals 5 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம் so 11 5s are 55 55 plus 1 is 56 56 divided by 8 என்னமா 7 okay வா so if x ஓட வேல்யூ என்ன இங்க 7 x ஓட வேல்யூ இங்க 7 அப்படிங்கற ஒரு இன்டிஜர் நமக்கு இங்க எக்ஸாக்ட்டா கிடைக்குது கரெக்ட்டா இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஃபிராக்ஷன் ஃபார்மட்ல வந்துச்சு சோ இது எல்லாமே இக்னோர் பண்ணிடுவீங்க இங்க வந்து என்னது x = 7 ன்னு கிடைக்குது சோ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க 8 7s are 56 கரெக்ட்டா 56 நீங்க 11 ஆல டிவைட் பண்றப்ப என்னது 11 5s are 55 and what is the remainder 1 கரெக்ட்டா நீங்க கொடுத்திருக்க क्वेश्चन இங்க டாலி ஆகுதா 1 அப்படிங்கற ரிமைண்டர் அண்ட் வந்து நீங்க எடுத்துக்க கூடிய டிவிடெண்ட் 11 ஆல டிவைட் பண்றப்ப 1 ன்ற ரிமைண்டர் கொடுக்குது சோ ஸ்டார்டிங் வித் k வேல்யூ என்னமா k வேல்யூ 5 எடுக்கறப்ப we get x is equals 11 into 5 plus 1 நான் இங்கே பண்ணிட்டேன் பட் இருந்தாலும் இதுதான் நமக்கு இப்ப ஃபேர் இதுதான் இந்த வேல்யூவை தான் நம்ம கன்சிடர் பண்றோம்ன்றதனால I redo here ஓகேவா சோ 11 into 5 plus 1 by 8 அப்ப என்னது 11 5s are 55 55 plus 1 by 8 which is equal to 56 by 8 that is equal to 7 so x value இங்க 7 okay வாமா நம்ம தங்க ஏன் இங்க 8 கொண்டு வரீங்க இதுக்கு 8x நீங்க இருந்துட்டா டக்கு டக்குன்னு இது 11 ஆல டிவைட் ஆக கூடிய நம்பரா செக் பண்ணிட்டு போயிரலாம்ல அப்படிங்கலாம் என்ன சொல்றேன்னு புரியுதா x equals ன்னு எழுதி இருக்கீங்களா இதுக்கு பதிலா previous step ஓடயே ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படினா அது வந்து 11 ஓட டிவிசிபிளா I mean 11 ஆல டிவைட் ஆகறப்ப 1 ரிமைண்டர் கொடுக்குதான்றது ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம் எப்படி இதே சம் பாருங்க 8x equals 11k plus 1 என்ற இந்த previous equationல இந்த ஸ்டெப்புக்கு previous equationல சப்ஸ்டிட்யூட் பண்ணனா 11 into k அப்படின்றப்ப எனக்கு என்னது 55 plus 1 கரெக்ட்டா சோ 55 plus 1 is 56 சோ 8x ஓட வேல்யூ 56 8x ஓட வேல்யூ 56 னா அது 11 ஆல டிவைட் பண்றப்ப கண்டிப்பா என்னது 1 ரிமைண்டர் கொடுக்கும் because the previous number என்ன 55 சோ அப்ப 1 ரிமைண்டர் கரெக்ட்டா கொடுக்கும் சோ இது கரெக்ட்னு செக் பண்ணிடலாம் நமக்கு ஏ இது நம்ம இப்படி எடுக்கலனா அவங்க வந்து சால்வ் பண்ண சொல்றாங்க which means they have asked us to find the value of x அவங்க நம்மள வெரிஃபை பண்ண சொல்ல whether இந்த வேல்யூ வந்தா கரெக்ட்டா இருக்குமா அப்படிን வெரிஃபை பண்ண சொல்ல they have asked us to find the value of x அதனால we are putting like this equation நாம என்ன பண்றோம் x equals அப்படினு சொல்லி நம்ம மாத்தி எழுதிட்டு we are finding the value of x சரி ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சா போதுமா now we have found out the first value of x equals 7 so first possible value என்ன 7 அடுத்த possible values கண்டுபிடிக்கிறதுக்கு இதே மாதிரி இந்த மாதிரி நடுங்கள் நிறைய வருமே மிஸ் பண்ற மாதிரி இருக்குமே அப்ப உட்கார்ந்து சம் போடுறதுக்கு எக்ஸாம்ல டைம் பத்தாது இல்ல சோ அப்ப என்ன பண்ணலாம் what is the mod value here here the mod value is 11 here the mod value is 11 கரெக்ட்டா அப்ப உங்க டிவிடெண்ட் ஓட வேல்யூ நல்லா கவனிச்சுக்கோ தங்க நான் என்ன சொல்றேன்றத உங்க டிவிடெண்ட் ஓட வேல்யூ 11 11 ஆதா இன்கிரீஸ் ஆகிட்டு போகும் ஆமாவா இல்லையா because இந்த இடத்துல வந்து நம்ம மாடுலர் கிளாக் வரையறோம் அப்படினா mod 11 கான கிளாக் வரையணும்னா இங்க வந்து 10 ல எண்ட் ஆகுற மாதிரி கம்ப்ளீட் பண்ணுவீங்க ஓகேவா சோ இப்ப 1 ன்ற ரிமைண்டர்ல இருக்க சீக்வென்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நம்பர் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க என்னமா ஒரு நம்பர் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க 1 ன்ற ரிமைண்டர் வரக்கூடியது what is the question the remainder is 1 so இந்த 1 ன்ற ரிமைண்டர்ல வரக்கூடிய டிவிடெண்ட்ல ஒரு டிவிடெண்ட் நீங்க இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்க what is the dividend 56 what is the dividend here 56 because x value 7 ன்னு கண்டுபிடிச்சோம் but dividend என்னது 8x அப்ப 8 7s are 56 so 56 ஓகேவாமா so 56 க்கு அடுத்த dividend நீங்க வந்து கண்டுபிடிக்கணும் அப்படினா என்ன பண்ணுவீங்க +11 அப்படிን பண்ணுவீங்க கரெக்ட்டாமா so இதுக்கு என்னது 67 அப்படிங்கற dividend தான் next dividend that will be divided by 11 with leaving a remainder 1 but 67 அப்படிங்கிறது நமக்கு இங்க எதுல வருதுன்றது கண்டுபிடிக்க முடியாது கரெக்ட்டா so 67 ஓட அடுத்த டிவிடெண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க again +11 to this number அப்ப என்னது 78 again +11 to this number அப்படிங்கறப்ப 89 so next dividends அப்படியே கண்டுபிடிச்சு போயிடலாம் you have found out the first dividend 56 so அடுத்த டிவிடெண்ட் என்ன 67 78 89 how we are finding this out by adding +11 to the previous numbers correct-ஆ so அப்ப இந்த x வேல்யூக்கு நீங்க என்ன பண்ணலாம் you can add +11 to the previous numbers இப்ப 7 கூட +11 ஆட் பண்ணோம்னா what is the number 18 correct-ஆ so அடுத்து again ஒரு +11 ஆட் பண்ணீங்கன்னா what is the number it is 29 again if you add +11 to this number என்னது இது கூட ஒரு +11 ஆட் பண்ணீங்கன்னா நான் என்ன பண்றேன்னு புரியுதாடா கண்ணு இங்க k 8x ஓட வேல்யூ 56 ன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். x ஓட வேல்யூ 7 ன்னு ஃபைண்ட் அவுட் பண்றேன். சோ x வேல்யூவை வச்சு நான் 8x அப்படினு சொல்லி நம்மளோட டிவிடெண்டோட வேல்யூவை கண்டுபிடிச்சாரு. ஃபர்ஸ்ட் டிவிடெண்ட். சோ நெக்ஸ்ட் டிவிடெண்ட்ஸ் எப்படி போகும்? 56, 67, 78, 89, இட் கோஸ் ஆன். சோ இது வந்து எப்படி இன்கிரீஸ் ஆயிட்டு போகுதுன்னா +11 +11 +11 +11 தான் இன்கிரீஸ் ஆயிட்டு போகும். because it is a mod 11 sum. கரெக்ட்டா? அப்ப இங்கேயும் நான் என்ன பண்றேன்? 7 + 11 18 18 + 11 29 29 + 11 40 and it goes on. Correct? So the x values can be another 7 18 29 40, etc. புரியுதாடா? இல்ல மாம் எனக்கு இந்த +11 ஆட் பண்ற கான்செப்ட் கொஞ்சம் டவுட் வந்துரும், திடீர்னு எனக்கு கரெக்ட்டா செஞ்சனா இல்லையா அப்படின்றவங்க இதுலயே என்ன பண்ணுங்க, அடுத்தடுத்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு போங்க. சப்ஸ்டிட்யூட் k வேல்யூ = 5 அப்படினோமா, நெக்ஸ்ட் யூ சப்ஸ்டிட்யூட் k வேல்யூ = 6. அப்ப x = என்னது? 11 × 6 + 1/8 because it is 11k + 1/8. அப்ப 66 + 1/8 என்னது? 67/8. 66 + 1/8 is 67/8. So 67/8 அப்படினா உங்களுக்கு என்னது ஆன்சர்? டெசிமல்ல வரும். So you will ignore it. Correct? So அடுத்து இதே மாதிரி என்ன பண்ணனும்? You have to substitute for k equals 7 and check for k equals 8 and check for k equals 9. So கடைசியா உங்களுக்கு எங்க கிடைக்கும்னா k equals இங்க 5 ன்னு பாத்தியா தங்கம். So 5 க்கு அடுத்து நீங்க இப்படியே check பண்ணிட்டு வரப்ப எங்க உங்களுக்கு k வேல்யூல வந்து இந்த அடுத்த x வேல்யூ கிடைக்குதுன்றத பார்க்கணும். ஏன் இந்த x valuesல இக்னோர் பண்றோம்? ஏன் மேம் 67/8 x வேல்யூவா எடுக்க முடியாதா அப்படினா இங்க என்ன சொல்லிட்டாங்க, they are integers. நீங்க இங்க கன்சிடர் பண்றது என்னடா? integers. சோ இங்க வந்து integers சம்பந்தப்பட்டது எடுக்கறப்போ you cannot consider a decimal here. 67/8 அப்படின்றப்போ ஒரு டெசிமல் வேல்யூ தான் எடுக்கும். சோ it is not an integer. அப்ப இந்த valuesல இக்னோர் பண்ணிட்டு போகணும். ஓகேவா? சோ இப்போ புரியுதா நான் ஏன் இங்க +11 +11 ஈஸியா ஆட் பண்ணி அடுத்தடுத்த x values கண்டுபிடிக்கலாம்னு சொல்றேன்? சோ இது வந்து உங்களுடைய ஃபைனல் டிவிடெண்டோட சீக்வென்ஸ்டா. இந்த சீக்வென்ஸை கன்சிடரேஷன் பண்ணி இத ஃபைனல் ஆன்சர்னு கொடுத்துறாதீங்க. you have to solve for x. that means you have to find the value for x. k கண்டுபிடிக்கிறதோ இல்ல 8x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. you have to find the value of x. so first value இந்த 7ன்றத கண்டுபிடிச்சீங்கன்னா you can add +11 +11 to the consecutive numbers and consecutive numbers can be found out. அடுத்தடுத்த x வேல்யூ கண்டுபிடிச்சிரலாம். ஓகேவா? சோ இப்போ இந்த x values நீங்க இங்க 8x ஓட பண்ணி பாருங்க. கரெக்ட்டா உங்களுக்கு 11 ஆல டிவைட் ஆவறப்ப 1 என்ற ரிமைண்டர் கொடுக்கும். ஓகேவாமா? சோ இதுதான் வந்து this is your final answer. what is the final answer? x equals 7 18 29 40, etc. so this is the final answer. ஓகேவாமா? சோ இங்க k equals ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாத்தீங்கன்னா it will take a long time. so better add +11 to the previous numbers and find out the x values. ஓகேவாமா? புரிஞ்சுதாடா? So all the data பார்த்துக்கோங்க. okay, thank you.